வணக்கம் மாணவர்களே, புத்தாக்க பயிற்சி கட்டகம் வகுப்பு 3 தமிழ் பாடத்திற்குரிய பயிற்சிகளை இப்ப செய்யலாமா? 12 பாடம் சொற்றொடர் உருவாக்குவோம். இதுல ஆசிரியர் செயல்பாடு 1 கவனிங்க. இந்த படங்களுக்கான செயல்களை எழுத சொல்லியிருக்காங்க. குளித்தல், படித்தல், விளையாடுதல், பாடுதல். ஓகேவா? அடுத்து ஆசிரியர் செயல்பாடு 2, படங்களை பார்த்து சிறு சிறு தொடர்கள் எப்படி உருவாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க என்ன செய்யறாங்க? பந்து விளையாடுகிறான். பூனை என்ன செய்கிறது? பால் குடிக்கிறது. சிறுமி என்ன செய்யறாங்க? நடனம் ஆடுகிறாள். சிறுவன் என்ன செய்யறாங்க? சிறுவன் ஓடுகிறான். இந்த மாதிரி தொடர்களாக சொல்லி பழகணும். அடுத்து மாணவர் செயல்பாடு 1 கவனிங்க. உயிரினங்களின் பெயரையும் அவை எழுப்பும் ஒலியையும் இணைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதலாமா? பூனை மியாவ் மியாவ், காகம் கா கா, பாம்பு, நாய் லொல் லொல். எழுதிக்கலாமா? அடுத்து மாணவர் செயல்பாடு 2, கீழ்காணும் சொற்களின் முதல் எழுத்தை மாற்றி விலங்குகளின் பெயரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எழுதுவோம். சிங்கம், பூனை, புலி, ஆடு, எருமை. ஓகேவா? அடுத்த மதிப்பீட்டு செயல்பாடு செய்யலாம். முதல் பயிற்சி, கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புகளின் செயல்பாடுகளை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண் பார்த்தல், காது கேட்டல், மூக்கு நுகர்தல், கால் நடத்தல், நாக்கு சுவைத்தல். எழுதிக்கலாமா? அடுத்து இரண்டாவது பயிற்சி, படத்தை பார்த்து தொடர்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் எழுதியிருக்கிற இதே தொடர்கள் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்திற்கு பொருத்தமான வேறு தொடர்களையும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? கண்ணன் மிதிவண்டி ஓட்டுகிறான். இது உடலுக்கு நல்ல உடற்பயிற்சி ஆகும். மாலா படம் வரைகிறாள். படம் வரைய தூரிகையை பயன்படுத்துகிறாள். நிலா படிக்கிறாள். நிலா கண்ணாடி அணிந்துள்ளாள். படத்தில் 5 சிறுவர்கள் உள்ளனர். அவர்கள் கால்பந்து விளையாடுகின்றனர். ஆற்றில் மீன் துள்ளி குதிக்கிறது. பீட்டர் கையில் தூண்டில் உள்ளது. அடுத்து 13 பாடம், வர்ணனை தொடர்கள் அறிந்து எழுதுவோம். இதுல மாணவர் செயல்பாடு 1 கவனிங்க. இங்க ஒரு தொடர்வண்டி நிலையத்தின் படம் கொடுத்திருக்காங்க. இங்கே பார்க்கின்ற பொருட்களின் பெயர்களை தொடரில் அமைத்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. எழுதலாமா? தொடர்வண்டி நிலையத்திற்குள் ஒரு தொடர்வண்டி வந்து நிற்கிறது. சில பயணிகள் வண்டியிலிருந்து இறங்குகின்றனர். சில பயணிகள் தொடர்வண்டியில் ஏறி தங்கள் பயணத்தை தொடங்குகின்றனர். சுமை தூக்கும் தொழிலாளி பயணி ஒருவரின் பெட்டிகளை கொண்டு செல்கிறார். இது மாதிரி தொடர்களை உருவாக்கலாமா? அடுத்து மாணவர் செயல்பாடு 2, உரிய எழுத்தை எழுதி சொல்லை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 எழுத்துக்களுள் எது வரும்னு கண்டுபிடிச்சு எழுதலாமா? பயணம், தொடர்வண்டி, அறிவிப்பு பலகை, தண்ணீர், பெட்டி. எழுதிக்கலாமா? அடுத்து ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க, செய்யலாம். குப் குப் புகை வண்டி, சுறுசுறுப்பாக்கும் மிதிவண்டி, அழகான கப்பல், பெரிய பேருந்து, மஞ்சள் மகிழுந்து. இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாமா? அடுத்து மதிப்பீட்டு செயல்பாடு 1, படங்களை தொடர்பு படுத்தி கதை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருவாக்கலாமா? இந்த 3 படங்களை தொடர்பு படுத்தி ஒரு கதை சொல்லலாம். இந்த சிறுவனின் பெயர் கண்ணன். அவங்க அம்மா அப்பா கூட ஒரு பச்சை வண்ண மகிழுந்துல சந்தோஷமாக பயணம் செய்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பயணம் செய்துகிட்டு இருக்கும் பொழுதே கண்ணன் தூங்கிட்டாங்க. சரியா? திடீர்னு
அவங்க மயிலுந்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டைனோசர் வந்து நிக்குது. உடனே அம்மா அப்படின்னு கண்ணன் அலறி அடிச்சு எழுந்திருக்காங்க. அப்பதான் தெரியுது, கண்ணன் கண்டது கனவு, டைனோசர் எல்லாம் வரவே இல்லை. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த மூன்று படங்களை இணைத்து ஒரு கதை உருவாக்கலாம். குரங்கு ஒன்றிற்கு ரொம்ப பசியா இருந்தது. ரொம்ப தூரம் காடுகளில் தேடி அலைந்து அப்புறம் ஒரு பழத்தோட்டம் இருக்கிறத பார்த்து அங்குள்ள பழங்களை தன்னுடைய வயிறு நிறைய சாப்பிட்டது. சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக கூட நிறைய பழங்களை பறித்து எடுத்துக்கொண்டு வந்தது. ஓகேவா? அடுத்தது இந்த மூன்று படங்களை இணைத்து கதை சொல்லலாம். ஒரு கிண்ணத்துல நிறைய முறுக்கு அடுக்கி வச்சிருக்கிறத எலியும் பூனையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஆசையா இருக்குது. யாரு போய் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டு கதவு திறந்தது. அந்த வீட்டு சிறுவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே எலியும் பூனையும் அங்கிருந்து ஓடி போய் தங்களுடைய இருப்பிடத்தில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? சரி, அடுத்த பயிற்சி கலைந்துள்ள சொற்களை கொண்டு தொடர் உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், சொற்கள் முறை மாறி உள்ளன. நாம சரியான தொடராக உருவாக்கலாமா? சிறுவன் பந்து விளையாடுகிறான், மாலா பூ பறிக்கிறாள், வண்ண வண்ண பலூன்கள் பறக்கின்றன, நான் பள்ளிக்கு செல்கிறேன், எனக்கு வெள்ளம் பிடிக்கும். எழுதிக்கலாமா? அடுத்து 14வது பாடம், கலந்துரையாடுவோம். இதுல ஆசிரியர் செயல்பாடு 2 கவனிங்களே. 5 நாம அம்மி பயன்படுத்தினோம், இப்போ மிக்சி பயன்படுத்துறோம். 5 பனை ஓலை விசிறியை பயன்படுத்தினோம், இப்போ மின் விசிறியை பயன்படுத்துறோம். 5 மண்பாண்டங்களை சமைக்க பயன்படுத்தினோம், இன்று ஒட்டா தன்மையுடைய இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை சமைக்க பயன்படுத்துறோம். இல்லையா? சரி, அடுத்து மாணவர் செயல்பாடு 2 கவனியுங்க. நம்முடைய நான் நெகிழ் பயிற்சிக்காக சில தொடர்கள் கொடுத்திருக்காங்க, இவற்றை வாசிக்கலாமா? குழந்தை வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது. அடுத்தது தோட்டமாம் தோட்டம், தொட்டா சினிங்கி கூட்டம், தொட்டாலே சுருட்டி கொண்டு எடுத்ததாம் ஓட்டம். அடுத்தது ஒரு கை அடுக்க மறு கை தொடுக்க, கட்டிய பூக்களை கொடுக்க வடக்கே நடந்தால் பூவிழி. ஓகேவா? அடுத்து மதிப்பீட்டு செயல்பாடு செய்யலாம். முதல் பயிற்சி கலந்துரையாடுக. இவர்கள் பேசினால் என்ன பேசுவார்கள் அப்படின்னு நாம தான் எழுத போறோம். பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பூனை கேக்குது, என்னை பார்த்து உனக்கு பயம் வரவில்லையா அப்படின்னு கேக்குது. உடனே எலி, ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு கேக்குது. சரியா? அடுத்து இந்த படத்திற்கு இந்த சிறுமி அழுறாங்க, அம்மா என்ன சொல்லி இருப்பாங்க? அழாதே நிலா, அப்பா வந்தவுடன் வெளியில் செல்லலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அடுத்து பாருங்க, இந்த சிறுவன் ஒரு பூங்காவினுள் பூக்களை பறிக்க முயற்சி செய்யறாங்க. இந்த குரங்கு என்ன சொல்லி இருக்கும்? பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து பாருங்களே, இந்த சிறுமி பழச்சாறு அருந்துவது உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இந்த சிறுவன், நான் பழங்களை அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். அடுத்து பாருங்க, ஒரு கோழி குஞ்சு அவங்க அம்மா அப்பாவோட நிற்குது. அந்த சமயத்துல பருந்தை கண்டால் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய அம்மா அப்பாவும் கேக்குறாங்க. கோழி குஞ்சு என்ன பதில் சொல்லுது? உங்களிடம் ஓடி வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? பாதுகாப்பு. அடுத்து படத்தை பார்த்து சொல் உருவாக்குக அப்படின்னு கொடுத்திருக்காங்க, உருவாக்கலாமா? கொக்கு, குதிரை, குருவி. எழுதிக்கலாமா? அடுத்த பயிற்சி கீழ்காணும் படங்களை உற்று நோக்கி 5 எனில் ஆ எனவும்,
இன்று எனில் ஈ எனவும் குறிப்பிடுக இவை குறித்து கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுதலாம் பாருங்களேன் அன்று இந்த மாதிரி இயற்கை சூழல் நிறைந்த இடமாக காணப்பட்டது ஆன் எழுதிக்கலாம் அப்புறம் காடுகளில் நிறைய மரங்களும் காணப்பட்டன எழுதிக்கலாமா அடுத்து பாருங்க இன்று மரங்களை வெட்டுறாங்க ஈன்னு எழுதிக்கலாம் அதனால என்ன ஆகுது இந்த மாதிரி பசுமையாக இருக்க வேண்டிய இடம் வறண்டு போய் காணப்படுது இங்கேயும் ஈன்னு எழுதிக்கலாம் இந்த மாதிரி மரங்களை வெட்டுவது மட்டும் இல்லாம அங்கு மக்களின் வசிப்பிடங்களையும் உருவாக்குறாங்க இங்க ஈன்னு எழுதிக்கலாம் அன்று மக்களின் வசிப்பிடம் வாழிடமான வீடு இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் காணப்பட்டது ஆன் எழுதிக்கலாம் ஓகே அடுத்து கடைசி பயிற்சி சரியான எதிர்ச்சொற்களை தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுதலாம் சரி தவறு காய் கனி ஏறு இறங்கு இனிப்பு கசப்பு அதிகம் குறைவு எழுதிக்கலாமா ஓகே நன்றி மாணவர்களே